家も。消すんだぜ。ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவீல பார்த்துருங்க. பிரவீல பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஃபேட்டஸ் எப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதுலாம் தெரியும். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போய் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ண பார்த்தாலும் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்டேட் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண அலைக் மோஷன் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட உடனே ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன். ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி இருக்கும். கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஐன் பார்த்தாலும் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ஆப்ஷன் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான புக் ஆப்ஷனுக்கான லிங்க்கும் ஷேர் ஆப்ஷனுக்கான லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி சாரி கிளிக் பண்ணி வந்து புக் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறதுலாம் நான் தனியாக வீடியோ வந்து போட்டுருவோம். அவ்வளோ இம்போர்ட் புக் ஆப்ஷன் சொல்லிட்டு நான் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிருப்பேன் எப்படி நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து பார்த்து வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தா நான் லிரிக்கு ஃபாண்ட்டு எல்லாமே ஸ்டார்டில் பார்த்தா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தா கரெக்டாக டபுள் புக்கும் அதில் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு நான் சொல்கிற மாதிரி இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் மட்டும் நீங்கள் செட் பண்ணால் போதும். நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த இந்த சாங் பார்த்தீங்கன்னா வந்து நான் தெலுங்கு மிக்ஸ்டு இங்கிலீஷில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ட்ரை பண்ணேன். வாங்க இதே எப்படி நீங்கள் இதை வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப் பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் லிங்க் வந்துருப்பா. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக 7:21 டைம் லைனில் நீங்கள் வந்து புக் மார்க்கில் வந்து வச்சுங்க. வச்சு க்ரீன் கலர் ப்ளஸ் ஆன்சர் பண்ணுங்க. மீடியாஃபன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓன் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களே அந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக நீங்கள் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வந்து செலக்ட் பண்ணுறேன். இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது கரெக்டாக தான் டெம்ப்ளேட் தான் 12 செகண்ட் இருக்குது. நீங்கள் அந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆன்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் அந்த டெம்ப்ளேட் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ கரெக்டாக மேலே அந்த டெம்ப்ளேட்டில் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 ஆட் கிளிக் பண்ணி ஃபில் கம்பசரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் கம்பசரி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போ கரெக்டாக சைடில் அந்த டெம்ப்ளேட்டுக்கான 3 பார் செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அந்த லிரிக்கு கீழே வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து எடுத்து வந்துருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிட்டு இருக்கும். பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா நான் கரெக்டாக டபுள் புக் மார்க் போட்டுருப்போம். கரெக்டாக 7:24 லேயர் வச்சுங்க. கரெக்டாக இங்கே நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தா ஒரு 4 இமேஜ் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக அந்த புக் மார்க் வச்சுங்க. வச்சுக்கிங்க ப்ளஸ் ஆன்சர் பண்ணுங்க. மீடியா ஃபோன் ஓட் பண்ணுங்க. ஓப்பன் யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ண முடியல அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 4 இமேஜ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. 4 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆங்கிள் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் கரெக்டாக தெரியாத வரையும் கரெக்டாக வந்து கரெக்டாக புக் மார்க் ஒரு புக் மார்க் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துங்க. கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கப்போ உங்களுக்கு கரெக்டாக நான் எப்படி எப்படி புக் மார்க் ப்ளஸ் கரெக்டாக அந்த புக் மார்க்குள்ளே நான் கரெக்டாக வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம லாஸ்ட் டைம் கரெக்டாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி கரெக்டாக புக் மார்க்குள்ள கட் பண்ணி கட் பண்ணி இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஆட் பண்ணி இப்போ வந்து ஜூம் எதுவும் பண்ணாதீங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த லிரிக்கான எஃபெக்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஆட் பண்ணி தரல. ஃபஸ்ட் பார்த்தா செகண்ட் ஒரு லேயர் இருக்கும். லேயர் கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் ஆன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் பண்ணுங்க. மேலே பார்த்தா நீங்கள் ஒரு 4 லேயர் ஆட் பண்ணல. இப்போ அந்த 4 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் எனக்கு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா ஃபேஸ் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த கலர் ஆப்ஷனும் இந்த டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டு ஃபேஸ்ட் எஃபெக்ட்னு கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் பார்த்தாலும் அந்த எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் உடனே கரெக்டாக அந்த லேஸ் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் 300 ஆப்ஷன் போய் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ கரெக்டாக லிரிக் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் நீங்கள் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதா இருக்கும். இப்போ பார்த்தா இது கொஞ்சம் ஃபெதர் ஆப்ஷன் பார்த்தா கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல. நீங்கள் எஃபெக்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போயிட்டு இந்த ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த சைடில் 3 பார் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபெதர்க்கான ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு கீஃபே மாதிரி அந்த கீஃபேமில் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபெதர்க்கான ஸ்ட்ரென்த் நீங்கள் லோ பண்ண லோ பண்ண உங்களுக்கு வந்து ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியும். உங்களுக்கு தேவையான வந்து ஃபெதர் வச்சுங்க. கரெக்டாக நீங்கள் இந்த லாஸ்ட்டில் கீஃபேம் தான் நீங்கள் வந்து ஃபெதர் வந்து மைனஸ் பண்ணால் அப்போ உங்களுக்கு வந்து அந்த பிளெண்டிங்லேருந்து ஓப்பனாக சொல்கிறது ஃபெதர் ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக நல்லா தெரியும். இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக எங்கே அங்கே நீங்கள் வந்து லிரிக் இருக்கோ அது லிரிக் பக்கத்தில் வந்து கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க இமேஜ் அப்போ உங்களுக்கு வந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபெதர் ஆப்ஷன் உங்களுக்கு தேவையான வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் தான் இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். பார்த்தா நம்ம ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபெதர் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி. பார்த்தா ஃபுல்லாக வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணேன் பேக் வந்துங்க.
பேக் வந்து நீங்கள் வந்து ஷேக் ஆப்னா வந்து ஆட் பண்ணலாம், நீங்கள் ஆட் பண்ணலாம் சில தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் எதனா சிசி கீசி எதனா ஆட் பண்ணி சிசி எதனா ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிசி வந்து ஆட் பண்ணலாம், நான் வந்து சிசி வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சிசி வந்து ஆட் பண்ணிட்டு மேலே சைட் மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக சொல்லிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி வந்துச்சுன்னு நீங்கள் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய பெட்டரான வீடியோ எடிட்டிங் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற மறக்காமல் பக்கத்தில் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.